சாரை எவ்வளவு பிடிக்கும், நீங்க சார் வராங்கன்னு சொன்னோட சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, எவ்வளவு பிடிக்கும்? உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். என் கையால பரிமாறணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. சோ என்னது? பன்னீர் பிரியாணி. ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாம். அண்ணனுக்காக பன்னீர் பிரியாணி சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். கோமாளி படத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்களே இப்படி, அது ஒரே ஒரு வாட்டி ரெண்டு சென்ட் பண்ணலாமா? ஒரே ஒரு ஆசை. வயசான என்ன பண்ண, சூப்பர்ப்பா. ஹலோ, கேமரா ஆன் பண்ண மறந்துடப்பா. பாட்டிக்கு போனா அங்க போனாஸ்பெஷலி வேற ஊர்ல இருக்கும் போது 1000 baht or 1000 rupees solra mari ayyo nera avangitta poven anna engitta illa na 500 avangitta adhe kadha da very nice over there neenga enak award kudukra mari andu kudukra andha 1000 rupees irukke andha tarunathukana mulu vivaram konjam sonninga nalla irukum illa naanga epoda indha mari rare da meet pandrathu andha rare meeting-a konjam extend pannuvom indha mari thirupi epo meet pannuvom nu theriyadhu andha meeting extend pannumbodhu dinner povom avladhaan so அது வந்து அப்போது பிஎஸ்க்கு அப்புறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பித்தோம். அடிக்கடி வெளியே போவோம், நான், கார்த்தி, விக்ரம் சார் எல்லாருமே. நாங்கள் இப்படி தான் ஜாலியாக இருப்போம். எல்லார் மனசுமே வந்து கொஞ்சம் ரொம்ப இயல்பாக இருக்கும் பழகும் போது. இதுக்கும் சோமபானத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பஸ் எனக்கு ஒரு கஷ்டம் வரும் போது இன்னும் கஷ்டப்படுறவங்களை நினச்சிப்பேன். ஸோ ஐ பிகம் பிளெஸ்ட். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, நமக்கு இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரல அப்படி நினச்சிப்பேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட் இன் எவ்ரி வே. அண்ட் கிராட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம 5 வருஷம் முன்னாடி ஒன்று நினச்சிருப்போம், அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் கிராட்டிடியூடோடு இருக்கணும் லைஃப்பில். ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வந்துச்சு. ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சிட்டோம் காலேஜில். அந்த அது எப்படி பிரிஞ்சதுனே தெரியல. ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு கோவப்பட்டு அடிதடி வரைக்கும் போச்சு ஒரு நாள் காலேஜில். அதுக்கப்புறம் ஒன்றே வந்தால் நினச்சோம், படிக்கிறது 3 வருஷம், இதில் எதுக்கிட்டா குரூப்பிசம், இதில் எதுக்கிட்டா ஈகோ, இது எதுக்கிட்டா பிரச்சனை அப்படின்னு ஒரு நாள் நினச்சோம். அன்னிலேருந்து நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. காலேஜ் லைஃப்பை திரும்பி ரீலீவ் பண்ணுவீங்களா? ரீலீவ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அது கிடைக்காத ஒரு, இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கெலாம் இந்த டைம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், வேலைக்கு போனப்புறம் வேறு ப்ரெஷர் இருக்கும். இந்த டைம் எந்த ப்ரெஷருமே இல்லாத ஒரு டைம். உங்களுக்கு உங்களுக்கான ஃப்ரீடமும் இருக்குது, உங்களுக்கான நாலெட்ஜை வளர்த்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த பேலன்ஸ் லைஃப்பில் எந்த பார்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்சா நான் யூஸ் பண்ணிப்பேன் திருப்பியும்.